அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்த வாய்ப்புகள் கீதம் என்று பாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள் மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-8 மற்றும் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 11-12 முடிய இஸ்ரேல் மக்களே கேளுங்கள் உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டினன் என்று நான் அழித்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ
வேடன் தரையில் வளைவிருக்காதிருக்கும்போதே பறவை கண்ணியில் சிக்கிக்கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும்போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லையெனில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கு இவ்வாறு செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியையும் வஞ்சகரையும் அருவெறுக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 23-27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுகளுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப்போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுகளுக்கு மேல்
அலைகள் எழுந்தன என்று இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு கடலில் பயணம் செய்கின்ற பயணிகளைப் போல அந்த படகினுடைய மனநிலையானதுதான் நம்முடைய மனநிலையாகவும் இருக்கிறது. உண்மைதான், நன்றாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். திடீரென்று புயல் காற்று வீசி அந்த படகை தாக்குவது போன்று நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள் ஏற்படுகின்றன, நம்முடைய வாழ்விலும் பிரச்சனைகள் வருகின்றன. ஒரு சில நேரங்களில் இப்பேற்பட்ட அலைகளாக புயல்களாக எது இருக்கும் என்றால், நம் குடும்பத்தினுடைய முக்கிய ஒரு நபருடைய மரணமாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள் வருகின்ற சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், தொழிலில் ஏற்படுகின்ற வீழ்ச்சியாக இருக்கலாம், வேலை செய்யும் பொழுது திடீரென்று நம்மை அந்த வேலையிலிருந்து நிறுத்தும் போது ஏற்படுகின்ற இழப்பாக இருக்கலாம், கொடுமைகளான வியாதிகளாக கூட இருக்கலாம், அல்லது திடீரென்று ஏற்படுகின்ற மிக பெரும் விபத்துகளாக இருக்கலாம். இப்படிதான் அந்த புயல் காற்றானது நம்முடைய வாழ்விலும் வீசிக்கொண்டிருக்கிறது. திடீரென்று நம்முடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? என் அன்பிற்குரியவர்களே, அப்படிதான் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அச்சிறப்பாக்கும் மழைமலை அன்னையின் மீது மிகுந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட குடும்பம். மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமியில் தவறாமல் அந்த ஆலயத்திற்கு சென்று அன்னை மரியாளிடத்தில் வேண்டி வருவது அவர்களுடைய வழக்கம். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் அவர்கள் சென்று வரும்போது நன்றாக இறைவனுடைய ஆசீர்வாதங்களை, அன்னை மரியாளுடைய பரிந்துரையை பெற்றுக் கொள்ளுகிற நற்குடும்பமாக அந்த குடும்பம் இருந்து வருகிறது. அவ்வாறுதான் ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு சென்று அதிகாலையில் ஜபங்களை எல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வருகிற வேளையில் வாகனத்தில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிற வாகன ஓட்டி திடீரென கண் அயர்ந்து தூங்கி விடுகிறார். அவ்வளவுதான், அந்த சாலையினுடைய நடுப்பகுதியில் இருக்கின்ற மீடியேட்டரில் என் அன்பிற்குரியவர்களே வாகனமானது வேகமாக வந்து மோதி விடுகிறது. வாகனத்தினுடைய நிலை அப்பளம் போன்று நொறுங்கி கிடக்கிறது. நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டார்கள், அதில் உள்ள எல்லோருமே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், மாதாவினுடைய கோவிலுக்கு போய் வருகிறார்கள், ஆனாலும் கூட வருகின்ற வழியிலேயே மிக பெரும் ஆபத்து விபத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தியை அழகாக அதோடு பொருத்தி பார்க்கும் போது ஆண்டவருடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால், ஆண்டவர் அந்த பெரும் காற்று புயலுக்கு நடுவே தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சீடர்களுடைய மனநிலை சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. சீடர்கள் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கதறுவதை, பதற்றம் அடைவதை, அலறுவதை, கூச்சம் போடுவதை நாம் காணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கவலைகள் வரும்போது நாமும் இப்படிதான் பதபதைத்து போகிறோம், கூச்சலிடுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் அலைந்து திரிகின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்மை பார்த்து கேட்கிறார், நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஆம், என் அன்பிற்குரியவர்களே, தோல்விகள் வரும்போது, கவலை கண்ணீர் வரும்போது ஆண்டவரை நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கிறதா, அல்லது சீடர்களை போன்று நாம் பதபதைத்துக் கொண்டிருக்கிறோமா, வருத்தப்படுகிறோமா, வேதனைப்படுகிறோமா? உண்மைதான், மனித இயல்பில் எல்லோரும் பதற்றப்படுவோம், கஷ்டப்படுவோம், அழுவோம், புலம்புவோம். இது இயல்புதான், இது இல்லாத மனிதர்களே இல்லை. இருந்தாலும் கூட நமக்குள் ஒரு நம்பிக்கை வேண்டும், நமக்குள் ஒரு துணிவு வேண்டும். நாம் அச்சப்படாமல், பயப்படாமல், கவலைப்படாமல், துணிவோடு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னவானது என்றால், காரானது அப்பளம் போன்று நொறுங்கியது, ஆனாலும் கூட அதில் பயணம் செய்த ஒருவருக்கும் ஒரு தீங்கும் ஏற்படவில்லை, சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டது, அவ்வளவுதான். பார்த்தீர்களா, ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் என்றென்றும் நமக்கு உண்டு. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக இந்த இடத்திலே குறிப்பிடுவதை காணுகிறோம். காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொள்ளுகிறார், உடனே அமைதி ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும்
ஒரே தீர்வு என்றால் இறைவன் மீது நாம் கொள்ளுகிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசம் தான். அது நமக்குள் ஒரு நம்பிக்கையை தருகிறது, ஒரு துணிவை தருகிறது. எந்த போராட்டத்தையும் அல்லது வாழ்வில் வருகிற எந்த சவாலையும் சந்திக்கக்கூடிய மன வலிமை நமக்கு கிடைக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அங்கிருக்கிறவர்கள் எல்லோரும் வியப்போடு நினைத்து பார்க்கிறார்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று சிந்திக்கிற போது அங்குதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா, மீட்பர், இறைமகன், நம்மை பாதுகாக்கின்ற தெய்வம் என்கிற உணர்வானது நமக்குள் வருகிறது. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட புயல் அலைகள், கவலை, கண்ணீர், வருத்தம், சோகங்கள் நம்முடைய வாழ்வில் வருகிற போது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு நாம் பிடித்துக் கொள்ளுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். ஆமீன். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் அழகு உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் அழகு உந்தன் அருள் கோலம். கண்ணேன் கண்ணேன் உந்தன் கருணை உள்ளம், நீளம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. இறைவாக நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் வாழவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் குடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தே மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்றும் குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த நினைவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் நேர்ச்சலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்,
செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாகிட, நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரையே என்னுள்ளம் நாடுது, நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரையே என்னுள்ளம் நாடுது, என்னிலே தெய்வம் ஏற்றிய தெய்வமே பாமரன் பாடும், தன்னிலே என்பான் தன் கண்ட ஜீவன பரமனின் பாடும், என்னிலே தெய்வம் ஏற்றிய தெய்வமே பாமரன் பாடும், தன்னிலே என்பான் தன் கண்ட ஜீவன பரமனின் பாதம். திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தம் எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீர் என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்கு என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உழை செய்யும். ஆமீன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காற்றின் மீதும் புயலின் மீதும் அதிகாரம் கொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆராதனை
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணையாயிரும், சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.